ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல நான் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். லாஸ்ட் வீக் நம்ம என்ன பார்த்தோம், என்னுடைய சாட்சியில் அநேக காரியங்களை நம்ம பார்த்தோம். நான் எங்கே நிறுத்தினேன்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் கோட் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நான் இயேசுவை நம்புகிறேன் ஏன்னா நீங்கள் எல்லோரும் இந்த சேனலில் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாருமே நிச்சயமாக புத்திசாலியாக தான் இருப்பீங்க அப்படின்னு இயேசுவி நாமத்தில் நான் விசுவாசிக்கிறேன். இப்போ நான் கேட்டு நீங்கள் பதில் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க, ஆனால் என்னால் நீங்கள் சொல்கிறத கேட்க முடியாது. ஓகேங்களா? சரி, நான் எங்கே நிறுத்தினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்தார். ஓகேங்களா? நான் ஹாஸ்டல் போய் அப்புறம் எனக்கு கடவுள் நரகம் பரலோகம் இது ரெண்டுத்தையும் பிரித்து காமிச்சு அதுக்கப்புறம் நான் சீரியலில் சினிமா பார்த்துட்டு இருந்ததை பற்றி உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஓகே, ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கலாம். வேதத்தில் போட்டிருக்குது, கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில் கர்த்தரை யாரெல்லாம் உங்கள் நம்பிக்கையாக கொண்டிருக்கிறீங்களோ, இயேசு தான்ப்பா எனக்கு எல்லாமே, வேறு வழியே இல்லைப்பா, இயேசு கிறிஸ்துவால் எல்லாம் செய்ய முடியும், அவரால் எல்லாம் ஆகும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு, யாரெல்லாம் கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிறீங்களோ நீங்கள்லாம் யார், நீங்கள்லாம் பாக்கியவான். அப்போ இயேசுப்பா என்னையும் பாக்கியவாதியாக மாற்றினார். சரி, ஓகே, ஒரு நாள் நான் நல்லா படிப்பேன், இப்போ நீங்கள்லாம் நினச்சிக்கூடாது, நீங்களே சொல்லிட்டா எப்படி சிஸ்டர் நாங்கள் பார்க்கலையே அப்படின்னு ஒரு நாள் நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் பார்க்கணும், நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான். இன்றைக்கி நான் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கேன்ல, இப்போ நல்லா படிக்காமல் ஒரு ப்ரொஃபஸராக வர முடியாதுல்ல. ஸோ நான் நல்லா படிப்பேன், நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணுவேன். அப்போது ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், ஸ்கூலில் போட்டி வச்சுருந்தாங்க, பேச்சு போட்டி. இப்போ நான் வந்து ஒப்பிக்கிறேன். ஒப்பிக்கும் போது யார்கிட்ட முதல்ல ஒப்பி, நீங்கள்லாம் யார்கிட்ட ஒப்பிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் ஒப்பிக்கிறேன், கேள்றி நான் படிக்கிறேன் சொல்கிறேன் கேள்றி அப்படின்னு சொல்லுவீங்களா? நான் எப்போவுமே என் ஃப்ரெண்ட்ஸாக என் ஃப்ரெண்டாக இயேசு கிறிஸ்துவை தான் வச்சுப்பேன். அப்போ இயேசுப்பா கிட்டே போய் சொல்கிறேன், இயேசுப்பா இயேசுப்பா நான் ஒப்பிக்கிறேன், நீங்கள் கேளுங்க இயேசுப்பான்னு சொல்லிவிட்டு ஒப்பிச்சேன். இவரும் என்ன பண்ணிட்டாரு, தப்பு ரைட்டு எதுவும் சொல்ல, எல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இவரும் அமைதியாக இருந்தேன். இயேசுப்பா அமைதியாக இருந்தாலே என் வாழ்க்கையில எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு நான் முடிவு பண்ணிப்பேன். ரைட். அப்போ ஒரு நாள் பேச்சு போட்டியில் ஸ்டேஜில் ஏறி நான் வந்து ஒப்பிக்க போகிறேன், சொல்ல போகிறேன். என்ன சொல்கிறேன், ஆர் ஹானரபிள் பிரசிடென்ட், டீச்சர்ஸ் அண்ட் மை ஸ்டூடெண்ட், ஃபஸ்ட் ஐ கிவ் மை குட் மார்னிங். இவ்வளோ தான் வார்த்தையே வந்தது. அதுக்கப்புறம் எனக்கு சுத்தமாக வார்த்தையே வரலை. எனக்கு வார்த்தை வராதுக்கு என்ன காரணம்னு எனக்கு புரியல. இப்போது நம்ம இது மாதிரி பேச்சு போட்டி சொல்லிகிட்ருக்குறோம், இப்போ நம்மளுக்கு தெரிலனா கீழே இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம், கீழே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, கிளாப் பண்ணுவாங்க. கிளாப் பண்ணால் அதுக்கு என்ன அர்த்தம், எந்திரிச்சு கீழே போங்கன்னு அர்த்தம். அப்போ எனக்கும் அந்த மாதிரி தான் கிளாப் வந்தது, நானும் கீழே வந்துட்டேன். இப்போ ஏசப்பா கிட்டே போய் சண்டை போட்டேன், ஏன் ஏசப்பா, ஏன் என்னை அவமானப்படுத்திட்டீங்க, வெக்கப்படுத்திட்டீங்க, ஒரு பக்தன் கூட பாடுறாங்களா, எஞ்சேனம் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கத்திற்கு பதிலாக ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன், ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன், வெட்கப்பட்டு போவதில்லை என் மகனே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. பாருங்களேன், இந்த பக்தன் என்ன பண்ணுறாரு, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. அப்போ நானும் என்ன பண்ணிட்டேன், என்னை வெக்கப்படுத்திட்டீங்களே ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா கிட்ட கேட்கும்போது ஏசப்பா சொன்னார், இல்லை இல்லை, உன்னை இப்போ நீ வெக்கப்பட்டேன்னா உன்னை நான் உயர்த்த போகிறேன்னு ஏசப்பா சொன்னார். நல்லா யோசிச்சு பாருங்கண்ணா, எங்கள் அம்மா தான் அந்த பேச்சு போட்டிலாம் எழுதி கொடுத்தாங்க. இப்போ எங்கள் அம்மாவுக்கு ஒரு லெட்ரு போடுறேன், வளர்க்குறாங்கள அந்த ஆண்டி, அவங்களுக்கு ஒரு லெட்ரு போடுறேன், அம்மா அம்மா நான் வந்து இது மாதிரி தோற்று போயிட்டேன் அப்படின்னு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, நீ தோற்று போல, நீ இப்போ தான் என்ன பண்ண போகிற, வெற்றி அடைய போகிற. அப்போ வெற்றிக்கு முதல் படி என்னது, தோல்வி அப்படின்னு சொன்னாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவேல நான் சொல்கிறேன், என்னைக்கு நான் தோல்வி அடைஞ்சனோ அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையில் வெற்றியை தான் ஏசப்பா கொடுத்துருக்காரு. நான் எங்கே பேசினாலும் எந்த பேச்சு போட்டு நீங்கள் வந்து எனக்கு என் வீட்டில் வேணால் பாருங்கள், நிறைய ஷீல்டு இருக்கும், நிறைய ப்ரைஸ் இருக்கும். எங்கள் அப்பா அந்த பாஸ்டர் சொல்கிறோம்ல, அந்த பாஸ்டர் தான் அப்பான்னு கூப்பிடுவேன். அப்பா என்னை பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் வந்து பார்க்கும்போதெல்லாம் அவர் எடுத்துகிட்டு போகவே முடியாத அளவுக்கு ப்ரைஸ்லாம் நான் வாங்கி வச்சுருப்பேன். அப்போ ஏசப்பா என்னை உயர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க, பாட்டு போட்டியில் ஜெயிச்சிட்டேன், ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன், அப்புறம் பேச்சு போட்டி, எனக்கு என்னெல்லாம் கடவுள் டேலண்ட் கொடுத்தாரோ அது எல்லாத்துலேயும் நான் வெற்றி பெற ஏசப்பா எனக்கு உதவி செஞ்சாங்க. இந்த கால வேளையில் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், ஒருவேளை நீங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கலாம், ஒருவேளை நீங்கள் தோற்று போயிருக்கலாம், ஐயோ நான் தோற்று போயிட்டேனே, ஐயோ நான் எங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே தோற்று போயிட்டேனே, என் பிள்ளைங்க கிட்டே தோற்று போயிட்டேனே, இல்லை
நீ யார்கிட்ட தோத்து போனாலும் இயேசு ஒரு காலத்தில் உங்களை உயர்த்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். அவர் தானே அவரை உண்மையாய் பற்றி கொண்ட மனதுடையவர்கள் என்ன பாக்கியவான்கள் இல்லை. இந்த கால வேளையில் இயேசு சாமி நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாரு, நீ உண்மை உள்ளவளாயிரு இல்லை. இயேசுப்பா என் வாழ்க்கையில் அதுதான் பண்ணார் பாருங்களேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்பட்டுச்சு இல்லை. இந்த திருப்பு முனை ஏற்பட்டு கூட நான் சீரியல் சினிமா பார்க்குறத விடவே இல்லை. ரைட், ஓகே. அப்போது நான் 8th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு 9th போகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் எனக்கு ஒரு பாடல் கொடுத்தார். நான் படிக்கிறப்பவே 5th ஸ்டாண்டர்ட் அது அப்படி கிராஸ் பண்ணி போகும்போது ஏசுப்பா எனக்கு ஒரு பாடல் கொடுத்தார். என்னோடய பாடல் நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீங்க. ஒரே வச்சு டான்ஸ் மட்டும் பாடுறேன். குஷ்டரோகி மேல் மனதுரோகி கூசாமல் தொட்டிரையாம், கஷ்டப்படு ஓர் கண்ட உடனே கண்ணீர் வடித்திரையாம், குருடரை பார்க்க செய்தீர் செவிடரை கேட்க செய்தீர், குருடரை பார்க்க செய்தீர் செவிடரை கேட்க செய்தீர், முடவர்களே நீர் நடக்க செய்தீரையாம், ஏழைகளுக்கா இறங்கி வந்திரையாம், இயேசையா எங்களை நீ ரட்சிக்க வந்திரையாம். இந்த பாட்டு தான் இயேசப்பா எனக்கு முதல்ல ஒரு தோட்டத்தில் உட்காந்துருக்குறேன். ஏன் எனக்கு இயேசப்பா இந்த பாட்டு கொடுத்தாரு அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப கதறி அழுகுறேன் ஒரு தோட்டத்தில் உட்காந்து, இயேசப்பா எல்லாரும் எனக்கு கேலி பண்ணுறாங்க, எல்லாரும் என்ன பிளைண்டுன்னு சொல்லி ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிறாங்க, நீங்கள் ஏன் இயேசப்பா என்னை இப்படி தனிமையாக விட்டுட்டீங்க, என் அப்பாவே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, இப்போ எனக்கு யாருமே இல்லை, என்னை வந்து பார்க்கவும் ஆள் கிடையாது, அதனால் எல்லாரும் என்னை ஒரு மாதிரி நினைக்கிறாங்க இயேசப்பா அப்படின்னு சொல்லி நான் அழுதுட்டு இருக்கும்போது தான் இயேசப்பா எனக்கு இந்த பாடலை கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த பாட்டு எழுதி நான் பாடும்போது கூட எல்லாரும் ஒரு மாதிரி தான் என்னை பார்த்தாங்க. ஆனால் என்னைக்கு இயேசப்பா எனக்கு இந்த பாட்டு கொடுத்தாரோ அன்னிட்டுலேருந்து இயேசப்பா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டார், உயர்த்த ஆரம்பிச்சிட்டார். ஒரு நாள் எல்லாரும் உட்கார வச்சுட்டு ஹாஸ்டல் லீடர் தேர்ந்தெடுக்கணும். உங்களுக்கு தெரியாது எங்கள் ஹாஸ்டலில் ஒரு 100-150 பேர் இருப்பாங்க. அப்போ ஹாஸ்டல் லீடர் தேர்ந்தெடுக்கணும். நான் வந்து பிளைண்டு, நான் தான் எங்கள் காலி ஹாஸ்டலில் ஒரு 2-3 பேர் இருக்கிறோம். ஸோ அப்போது இயேசப்பா என் ஹாஸ்டல் லீடர் எல்லோரும் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. யாரை தேர்ந்தெடுக்குது யாரை தேர்ந்தெடுக்க பார்க்கும்போது எல்லோரும் யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு ஓட்டு பார்த்தா எனக்கு தான் முக்கால்வாசி ஓட்டு விழுந்திருக்குது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நான் ஒன்றும் இயேசுக்காக பெருசாக சாதிக்கல, ஆனால் இயேசப்பா என்னை எப்படி செலக்ட் பண்ணார்னு இப்போ கூட நான் யோசித்து பார்க்குறேன். அந்த ஹாஸ்டலில் ஒரு லீடராக என்னை செலக்ட் பண்ணார். அது மட்டும் இல்லை, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு இரவு ஜபத்தை ஆரம்பிக்க இயேசப்பா எனக்கு உதவி செஞ்சார். என்னோடய சாட்சி பெருசு, அதனால தான் உங்களுக்கு கதையல்ல நிஜம், அப்புறம் இதோட தொடர் இல்லை, கதை வந்து முடிஞ்சு போயிடும்ல, ஆனால் இதோட தொடர் ஒரு தொடர் வரலாறு. ரைட், அப்போது அந்த டைமில் இயேசப்பா எனக்கு வந்து ஹாஸ்டல் லீடராக கொடுத்தப்போ இரவு ஜபம் ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செஞ்சார். அந்த இரவு ஜபத்தில் பார்த்தீங்கன்னா மூணு பேர் நான் வந்து 8th படிக்கிறேன், என் கீழே இருக்கிற ஒரு பொண்ணு வந்து 5th படிக்கிறா, இன்னொருத்தி வந்து 3rd படிக்கிறா. நல்லா யோசிச்சு பாருங்கள், ஆல் நைட் பிரேயரில் எவ்வளோ எவ்வளோ பெரியவங்க இருப்போம். ஆனால் எனக்கு இந்த மூணு பேர் தான் எனக்கு கடவுள் கொடுத்தார். நாங்களாம் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்ருக்குறோம், நீங்கள் நம்பவே மாட்டீங்க. முதல்ல சவுண்டு என்ன தெரியுமா கேட்டுச்சு, ஜல் ஜல்னு ஒரு சவுண்டு கேட்டுது. எல்லோரும் அப்படியே சிரிக்கிறீங்க பார்த்தீங்களா, என்ன சிஸ்டர் கதையெல்லாம் அடிக்கிறாங்கன்னு சொல்லி. நாங்களாம் சின்ன பசங்க தானே, நல்ல ஜல் ஜல்னு சவுண்டு கேட்குது. அப்போது என் கூட இருக்கிற பிள்ளை சொல்கிறா, ஜூலியாவை பேர், ஜூலி சொல்கிறா, அக்கா இது வேலைக்கு ஆகாதுக்கா, நம்ம போயிடலாம்க்கா, பேய் சவுண்டு கேட்குதுக்கா, பேய் கிட்ட வந்து என்னை தூக்கின்னு போயிடும், ஏன்னா எல்லாம் சின்ன பிள்ளைங்களா. அப்போ நான் சொல்கிறேன், இல்லைம்மா ஏசப்பா நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போ விஜயான ஒரு பொண்ணு இருக்கா, இன்னமும் என் கூட காண்டாக்டில் இருக்காங்க இவங்களாம். அப்போ அவள் சொல்கிறா, அக்கா ஏசப்பா நம்மளை தப்பு வைப்பாரா, நம்மளை காப்பாற்றுவாரா. ஸோ நான் சொன்னேன், இயேசுவி நாமத்தினால அவர் நம்மளை காப்பாற்ற தப்பு விக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு, தப்பிக்காமல் போனாலும் நம்ம என்ன பண்ணலாம், கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அந்த ப்ரேயரை ஆரம்பித்தோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, டமடமான சவுண்டு கேட்குது, கதவை எட்டி உதைக்கிற சவுண்டு கேட்குது. எல்லா சின்ன பிள்ளைங்க தான், நானும் எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லிக்கிறேன், நானே 8th படிக்கிறேன், நான் எல்லாருக்கும் ஆதரவு சொல்கிறேன், கவலைப்படாதீங்க ஏசப்பா இருக்கிறான்னு சொல்லிட்டு என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அந்த ப்ரேயரை ஆரம்பித்தேன். முட்டிலேயே நிற்பேன், கிட்டத்தட்ட 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும், அதிகாலை 3 மணி வரைக்கும் அந்த ஜபம் நடக்கும். அந்த ஜபத்தில் 10 மணியில் 3 மணி வரைக்கும் நான் முழங்காலில் நின்று தான் இருப்பேன், முழங்காலே நிற்பேன், பாட்டு பாடுவேன் முழங்காலில் போவேன், ஜெபம் பண்ணுவேன் முழங்காலில் இருப்பேன், எல்லோரும் எழுப்பி நிற்க வச்சுனா நான் முழங்காலில் சுற்றிக்கிட்டே இருப்பேன். ஆனால் ஏசப்பா என் முழங்கால்கள்லாம் அப்படியே காய்ச்சி இருக்கும், அப்படியே பிளட்டாக இருக்கும், அந்த இடம் ஃபுல்லாக பிளட்டாக இருக்கும்.
என் பிள்ளைங்கள்லாம் அழும். என் கூட இருக்கிறவங்களாம் முடிச்சிட்டோன்னே, அக்கா ஏங்க்கா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, ஏன் நீங்கள் முட்டியில் நின்று தான் நீங்கள் ஜெபம் பண்ணணுமா, வேணாக்கா விட்டுடலாம் இதை அப்படின்னு சொல்லும். இந்த ஒரு ஒரு பக்தர் ஒருத்தர் பாடுவாங்க பாருங்க, முழங்கால்கள் முடங்கட்டுமே, கண்களெல்லாம் குலமாகுமே, என் கண்களெல்லாம் குலமாகுமே. எஸ், இந்த பாடல் மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கையில் முழங்கால்கள்லாம் முடங்குச்சு, கண்களெல்லாம் குளமாகுச்சு. ஏசப்பா அநேகரை இந்த ஜபத்தில் கொண்டு வந்தார். கிட்டத்தட்ட நான் ஜபத்தில் கலந்து, நான் ஜபத்துலேருந்து வெளியில் வரும்போது கிட்டத்தட்ட 60 பேர் இந்த ஜபத்தை அட்டன் பண்ணாங்க. ஸோ கர்த்தருடைய ப்ரெசன்ஸ்னால நான் சொல்கிறேன், இந்த 60 பேரையும் கர்த்தர் பயன்படுத்தினாங்க. இன்றைக்கி பாருங்களேன், அந்த ஜபத்தில் அநேக பிசாசுகளை கர்த்தர் ஓட்டினார், அநேக நோய்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்தார். வாடனுடைய ஒருத்தவங்களுடைய செயின் காணாமல் போயிருந்துச்சு. அவங்க சொன்னாங்க, உண்மையான இயேசப்பாவை நீங்கள் வணங்குறீங்கன்னா இந்த இரவு ஜபத்தில் என் செயின் கிடைக்கணும்னு சொன்னாங்க. இயேசுவி நாமத்தினில் அவங்க செயின் கிடைச்சது. அப்போ தான் எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க, இயேசப்பா உண்மையாகவே நேசிக்கிறாருங்க. அப்போது என்ன ஆச்சு தெரியுமா, இந்த ஜபத்தை முடிச்சுட்டு நான் வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், 10th போயிட்டேன், அப்படி இப்படி ஓட்டிக்கின்னு 10th போயாச்சு. 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது 119 சங்கீதம், அதில் எத்தனை வசனம் இருக்குது, 176 வசனம் இருக்குல்ல, அந்த வசனத்தை படிக்க சொல்லி கொடுத்தாங்க. இது எப்படின்னா சிஎஸ்ஐ அப்படின்னா பாஸ்டர்ட் இருக்கும், பாஸ்டர்ட் இருக்கும், அது கமிட்டி இருப்பாங்க, அவங்க எல்லோரும் வச்சு தான் இது நடக்கும். அப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சில் ஒரு போட்டி வச்சாங்க, எல்லா ஸ்டேட் பாஸ்டர்ட்டும் வந்து இந்த வசனத்தை ஒப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. 10th படிக்கிறேன் நான், எனக்கு பைபிள் படிக்க தெரியாது. இப்போ கூட நான் பைபிள் வச்சுருக்கிறேன்னா நீங்கள் சொல்லுவீங்க, பைபிள் சிஸ்டர் வாசிப்பாங்கண்ணா, என்னால் வாசிக்க முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுவேன், இந்த பட்டயம் என்கிட்ட இருக்கணும், அதனால தான் நான் பைபிளை தூக்கிட்டு வரேன். ஸோ அப்போது எல்லோரும் பைபிள் படிக்கிறாங்க, போட்டி அங்க. அப்போது எனக்கு யாரும் படிக்கிறதுக்கு ஆள் இல்லை, ஒரு 3 தான் வாசித்து காமிச்சாங்க. நான் ஏசப்பா கிட்டே அழுதேன், ஏசப்பா நான் எப்படியாவது ஒப்பிக்கணும், ப்ரைஸ் கூட எனக்கு தேவையில்லை, ஆனால் நான் ஒப்பிக்கணும், எனக்கு மனப்பாட சக்தியை கொடுங்கன்னு சொன்னேன். 3 times நான் படித்து இந்த 176 வசனத்தையும் படிச்சிட்டேன். அந்த போட்டிக்கு போகிறேன், நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த போட்டிக்கு போகிறேன், எல்லோரும் கூப்பிட்டாங்க, ஒப்பிக்க உட்கார வச்சிட்டாங்க. எல்லா பசங்களும் நல்லா ரிச்சான பசங்க தான் வருதுங்க, அவங்கவுங்க அப்பா அம்மா கூட இருக்கிறாங்க. என் கூட யாரும் இல்லை, என் கூட யார் தெரியுமா வந்தது, என் கூட ஏசப்பா இருந்தார், ஏசப்பா என் கூட இருந்தார். அப்போது நான் ஒப்பிக்கிறேன், எல்லாரும் ஒப்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஒருத்தரே கூப்பிட்றாங்க, ஒருத்தரே ஒப்பிக்கிறாங்க, நானையும் கூப்பிட்டாங்க, நானும் போய் ஒப்பிச்சிட்டேன். ரைட், ரிசல்ட் வருது, ரொம்ப பயம். நான் சொல்கிறேன், இது என்ன நடக்க போகுது, ஏசப்பா என் வாழ்க்கையில் நான்லாம் வின் பண்ண மாட்டேன், எனக்கு நல்லா தெரியும், ஆனால் நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன், நான் ஒப்பிக்கணும்னு சொன்னேன், நான் ஒப்பிச்சிட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஏசப்பிட்ட சொன்னேன். நம்ம எப்போவுமே நம்ம விசுவாசத்தில்னா பண்ணக்கூடாது, குறைஞ்சி போகக்கூடாது, இல்லை அவிசுவாசம் உள்ளவர்களாக நம்ம என்ன இருக்கக்கூடாது. எல்லா காரியத்திலையும் நம்ம நம்பியிருக்கிற காரியங்களில் என்ன பண்ணணும், ஏசப்பா எனக்கு கொடுப்பாங்கன்னு விசுவாசிக்கணும். இப்போ என் வாழ்க்கையில் நான் விசுவாசமே இல்லை, ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், ஏசப்பா என்னை ஆசீர்வதிக்கிறான்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அப்போது எல்லார் பேரும் கூப்பிடுறாங்க. இப்போது முதல்ல யார் பேர் வாசிப்பாங்க, ஃபஸ்ட் ப்ரைஸ் யார் வாங்குகிறாங்களோ அவங்க பேரை ஃபஸ்ட்டு வாசிப்பாங்க. அப்போ இங்கே என்னாச்சுன்னா தலைக்கீழே வருது, ஃபஸ்ட் ப்ரைஸ் வாசிக்கல, 3rd ப்ரைஸ் வாசிக்க ஆரம்பித்தாங்க, 3rd ப்ரைஸும் ஒரு பேர் வாசித்தாங்க. வாசித்தோன்னே, ஏ அப்பா இந்த 3rd ப்ரைஸ் கூட நான் வரலையே அப்படின்னு சொல்கிறேன். 2nd ப்ரைஸ் வாசித்தாங்க, 2nd ப்ரைஸும் என் பேர் கிடையாது. அப்போ நான் சொன்னேன், 3rd இல்லை 2nd இல்லை, 1st என்னை கடவுள் கொண்டு வரப்போறார் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, இயேசுவி நாமத்தினால 1st ப்ரைஸ் ஜெபமணின்னு வாசித்தாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பார்த்தீங்களா, கர்த்தருக்காக நம்ம வைராக்கியமாக படிக்கும்போது, வைராக்கியமாக இருக்கும்போது கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவோம் தெரியுமா, மேலே மேலே உயர்த்துவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் வசனம் வச்சு பெரிய ப்ரைஸ், ஃபாரின் ப்ரைஸ், நல்ல வால்ட் லாக், எனக்கு ப்ரைஸ் கொடுத்தாங்க, நானும் வாங்கிட்டு வந்தேன். அப்போ என்னன்னா, அடுத்த வாரம் இப்போ நான் வந்து சண்டே ஒப்பிச்சிட்டேன்னா அடுத்த வாரம் எனக்கு 10th பப்ளிக் எக்ஸாம். இப்போ நடக்குது அந்த எக்ஸாம் இல்லை, இப்போல்லாம் எல்லோரையும் பாஸ் பண்ண வச்சிடறாங்களே, 10th ஆல் பாஸ், 9th ஆல் பாஸ்ன்னு வருதுல்ல, எங்களுக்கெல்லாம் ஆல் பாஸும் கிடையாது, பாதி பாஸும் கிடையாது. நீ எழுதி அங்கே ஒரு பறக்கும் படை இருக்கும், அந்த காலத்தில் நீங்கள் பார்த்துட்ருக்கவங்களாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்போ இருக்கிற சின்ன பசங்களுக்கெல்லாம் நல்ல ஃபெசிலிட்டி கொடுத்துட்டாங்க. ரைட், எங்களுக்கெல்லாம் எப்படி பாருங்களேன். அப்போது நான் 10th எக்ஸாம் எழுத போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னென்னா, எங்கள் ஸ்கூலில் ஹாஸ்டலில் வசனம் ஒப்பிச்சா தான் சாப்பாடு, சாப்பாடு மட்டும் இல்லை, எங்கள் ஹாஸ்டலில் பீஃப் போடுவாங்க. உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் சிரிக்காதீங்க, இதை கூட சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அதை சாப்பிட்ணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. அப்போது அவங்க சொல்லிவிடுவாங்க,
சீக்கிரம் யாரெல்லாம் வசனம் ஒப்பிக்கிறீங்களோ அவங்களை தான் கறி இருக்கும், இல்லைன்னா யாராவது எடுத்து சாப்பிட்டு போயிட்டாங்கன்னா எனக்கு கேட்கக்கூடாது அப்படின்னே வார்டன் சொல்லிடுவாங்க. இந்த கறிக்காகவே ரெண்டு நாளுக்கு முன்னாடி பாடத்தை கூட படிக்க மாட்டேன், வசனத்தை நல்லா படித்து வச்சுருவேன். முதல்ல போய் ஒப்பிக்கணும், முதல்ல போய் ஒப்பிக்கணும். சில நேரத்தில் ஒப்பிக்கும் போது மறந்துடும், திருப்பி பச்சினுவான்னு அமுச்சிருவாங்க. திருப்பி பச்சினுவானா 20 பேருக்கு அப்புறம் தான் நான் ஒப்பிக்க முடியும். அந்த 20 பேருக்கு அப்புறம் ஒப்பிக்கிறதுக்குள்ளே என் கறி போயிடும். எத்தனையோ நாட்கள் ரசத்தோடு என் கண்ணீரை ஊற்றி அழுது சாப்பிட்ட நாட்கள் உண்டு. ஏன்னா வெறும் ரசம், அப்படியே ஆறிப்போன சாப்பாடு காஞ்சி போயிருக்கும், அதை சாப்பிடுவேன். ஆனால் இயேசுவி நாமத்தினாலே சொல்கிறேன், அந்த வசனங்கள் எல்லாம் இன்றைக்கி என் வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி பாருங்கள், நீங்கள் நினைக்கிறீங்களா நான் வசனத்தை படித்து படித்து சொல்கிறேன்னு சொல்லிட்டேன், இல்லவே இல்லை. இதோ பாருங்கள், நான் பைபிளை மூடிட்டே தான் சொல்கிறேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள்ளே என் ஆத்மா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்த அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. இந்த வசனம் எல்லாமே 22 வசனமும் எனக்கு நிச்சயமாக எல்லா வசனமும் தெரியும். இப்போ நான் ஏன் அவங்ககிட்ட சொல்கிறேன்னா, எனக்கு பைபிளில் கிட்டத்தட்ட பாதி வசனங்கள் எனக்கு மனப்பாடமான வசனம் தான். அப்போ எப்படி வந்தது இந்த வசனம்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு துண்டு கறிக்காக, ஒரு வாய் சாப்பாட்டுக்காக, ஒரே ஒரு இட்லிக்காக, ஒரு புடி களிக்காக நான் ஒப்பிட்ட நாட்கள் உண்டு. அந்த நாட்களில் ஏசப்பா எனக்கு என்ன பண்ணார், நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வழக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். இல்லை, இந்த வசனம்லாம் ஏசப்பா எனக்கு என்ன பண்ணார், மனப்பாடமாக கொடுத்தார். ஏசாய 54:10, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைப்பேன்றாலும், எல்லா வசனமும் கிட்டத்தட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் எனக்கு எஸ்எம்எஸ் கூட பண்ணுங்களேன், இந்த வசனம் தெரியுமா சிஸ்டர் அப்படின்னு சொல்லுங்களேன், எனக்கு நிச்சயமாக தெரியக்கூடிய வசனங்கள் தான் அநேகம். ஸோ இந்த வசனம்லாம் எப்படி கிடைச்சிது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த காலத்துலலாம் கோடி கொடுத்தா கூட பிள்ளைங்க என்ன பண்ண மாட்டாங்க, மனப்பாடம் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஏசப்பா எனக்கு அதிகமாக இல்லை, எனக்கு அதிகமாக 100வது சங்கீதம், 119வது சங்கீதம், 121வது சங்கீதம், 154வது 150வது சங்கீதம். ஸோ நிறைய அதிகாரங்கள், கத்தர் எனக்கு 121. ஸோ அப்போது எனக்கு இத்தனை அதிகாரங்களையும் ஏசப்பா எனக்கு மனப்பாடமாக கொடுத்துருக்காரு. அதனால் எனக்கு மெசேஜ் கொடுக்குறதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. நான் ஒரு வசனத்தை தியானித்து ஏசப்பா கிட்டே சொன்னேன்னா, ஏசப்பா எனக்கு அதுக்குரிய வசனங்கள்லாம் எங்கங்கே இருக்குது, இப்போ ஏசா 41:10 நீ பயப்படாது, ஏசா 54:10, ஏசா 54:17 இது எல்லாம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், யோவான் 16:20 நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உங்கள் துக்கம் சந்தோஷம், இது எல்லாம் ஏசப்பா எனக்கு மனப்பாடமாக கொடுத்தாருனா, அது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, நான் ஏசப்பா கிட்ட முழங்காலில் நின்று ஏசப்பாட வார்த்தைக்கு செவி கொடுத்தேன். இப்போல்லாம் சாப்பாடெலாம் நம்மளுக்கு என்ன பண்ணிட்டு ஈஸியாக கிடச்சிது, அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், வேஸ்ட் பண்ணிடுறோம். ஆனால் ஏசப்பா என்ன ஆசீர்வதிச்சாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இப்போ 10th நான் எக்ஸாம் எழுத போகிறேன்ல, அப்போ எக்ஸாம் எழுத போகும்போது ஒரு வசனத்தை மட்டும் நான் சொல்லிட்டு போனேன், ஏசப்பா சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும், கத்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது, சங்கீதம் 34:10 சொல்லியிருக்கிறீங்களே, ஏசப்பா என்ன அதன்படியே நீங்கள் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸாம் போயிட்டேன். எக்ஸாம் போயிட்டேன்னா நான் ஒன்றும் பைபிளை மட்டும் தியானிச்சுட்டு சும்மா போய் எக்ஸாம் எழுதலாம் நான் போகல, நான் நல்லா படிப்பேன், நல்லா படிப்பேன் மீன்ஸ் இப்போல்லாம் டேப் ரெக்கார்டு தானே, ரெக்கார்டு கேசட்டில் ரெக்கார்ட் பண்ணி நல்லா படிச்சிருவேன், நைட்டெல்லாம் ஃபுல்லாக உட்காந்து படிப்பேன். அப்படியெல்லாம் படிச்சுட்டு எக்ஸாமுக்கு போனேன், ஏசப்பா எனக்கு நல்ல ஞானம் கொடுத்தாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் பப்ளிக் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு பக்கத்து ரூமில் இருக்கிறவங்க என் ஸ்கிரைபுக்கிட்ட வந்து கேட்குறாங்க, மேடம் கொஞ்சம் நான் உங்கள் பேப்பரை காமிக்கிறீங்களா, இவங்களுக்கு தெரியல சுத்தமானு சொல்லி. இயேசுவி நாமத்தினால சொல்கிறேன், நான் உதவி செய்வேன், ஆனால் அந்த காப்பி அடிக்கிறதுக்கெல்லாம் உதவி செய்ய மாட்டேன், நீ வேணால் என்கிட்ட கேள் நான் சொல்கிறேன், ஆனால் என் பேப்பரை பார்த்து நீ எழுதிட்டு ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நிறைய மார்க் எடுத்துருவீங்க அப்படின்னுக்கா நான் காமிக்கல. ஆனால் ஏசப்பண்ண திரும்பப்பா நாங்கள் நீங்கள் நம்ப மாட்டீங்க, இதெல்லாம் ஒரு பெரிய மார்க்கா அப்படின்னு நினைக்காதீங்க, நான் 10th 419 மார்க் எடுத்தேன், மேக்ஸில் 100க்கு 100 எடுத்தேன். இதெல்லாம் யார் கொடுத்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இதெல்லாம் என் இயேசு கிறிஸ்து கொடுத்த வெற்றி, நான் படித்து ஆரம்பித்தேன், வெற்றி பெற்றேன், கடவுள் என்னை உயர்த்தினாங்க. பாருங்கள், என் ஸ்கூலில் நான் தான் ஃபஸ்ட்டு, எனக்கு ஒரு செக்கு கொடுத்தாங்க ஸ்கூலில், நான் தான் ஃபஸ்ட்டுன்னு ஒரு செக்கு கொடுத்தாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நீங்களாம் என்ன பண்ணியிருப்பீங்க, பா நான் செருப்பு வாங்கி போகிறேன், நான் கொலுசு வாங்கி போகிறேன், நான் புது ட்ரெஸ் வாங்கி போகிறேன், எனக்கு அந்த நாட்களிலேயே சபைகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் உதவி செய்கிற எண்ணம் எனக்கு இருக்கும். அப்போ நான் என்ன தடவை பண்ணேன், எனக்கு கொடுத்த முதல் செக்கு அதுதான், நான் கொண்டு போய் அந்த காணிக்க பை வரும் பாருங்கள், சிஎஸ்ஐலலாம் காணிக்க பை வச்சு எடுப்பாங்களா, அந்த காணிக்க பையில் நான் போட்டேன். இன்றைக்கு வரைக்கும் ஏசப்பா எனக்கு குறைவில்லாமல் ஆசீர்வதிச்சுட்டு வராங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில் உங்களையும் ஏசப்பா ஆசீர்வதிப்பாங்க. இவ்வளோ தானே உங்கள் சாட்சி அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா, என் சாட்சி எத்தனை வாரம் போக போகுதுன்னு எனக்கு தெரியாது,
ஆனால் ஏசப்பா என்னை பயன்படுத்த நான் உங்களுக்கு பயனுள்ள கருவியாக நான் மாறுவேன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஓகேங்களா? சரி, அதுக்கப்புறமா நான் 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு என்னோடய படிப்புக்காக அடுத்த ஸ்கூல் போனோம். அது மாறுறதுக்கு முன்னாடி எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாங்க ஏசப்பா. உங்களுக்கெல்லாம் சாதாரண ஃப்ரெண்டு தானே கொடுப்பாங்க, எனக்கு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. எப்படியாப்பட்ட ஃப்ரெண்டு நீங்களே ஆச்சரியப்படுங்க பாருங்க. ஆஸ்திரேலியா ஃப்ரெண்டு ஒருத்தவங்களை கொடுத்தாங்க, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. அவங்க சோஷியல் ஒர்க் பண்ண வந்தாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இங்கிலீஷில் பேசுவாங்க. நான் 8th படிக்கும் போது அவங்க இங்கிலீஷில் பேசுவாங்க, எனக்கு இங்கிலீஷ் பெருசாக தெரியாது. அப்போது அவங்க கூட உட்காந்துங்க, நானும் அவங்க வந்து எது சொன்னாலும் அதுக்கு எஸ் நோ, அவங்க தப்பாக சொன்னாலும் எஸ் சொல்லுவேன், அவங்க ரைட்டாக சொன்னாலும் நோ சொல்லுவேன். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா அதுக்கெல்லாம் அவங்க சிரிப்பாங்க. ஏன்னா அவங்க ரூம்லேயே நான் இருப்பேன், அவங்க கூடவே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட பழகி பழகி இங்கிலீஷ் கற்றுக்கிட்டேன். நானும் அவங்கக்கிட்ட தஸ் புஸ்ன்னு ஏதோ ஒன்று பேச ஆரம்பிச்சிட்டேன், அவங்க கூட பழக ஆரம்பிச்சிட்டேன். அப்போ நான் பழகின எனக்கு அவங்க என்ன பண்ணாங்க பார்த்தீங்களா, நீங்கள் நம்பவே மாட்டீங்க, நான் 10th முடிச்சுட்டு போயிட்டேன், அவங்களும் பிரிஞ்சு போயிட்டாங்க. என்கிட்ட ஃபோன் நம்பர் கிடையாது, அவங்கக்கிட்ட என் நம்பர் கிடையாது. கடவுள் பாருங்கள், ஒரு மனிதனை இணைக்கிறதுக்கு ஒரே ஒரு தெய்வம் போதும், இயேசு கிறிஸ்து போதும் எல்லாத்தையும் செய்கிறதுக்கு. இயேசு என் வாழ்க்கையில் அவங்க வச்சு என்ன செஞ்சார் பார்த்தீங்களா, நான் 11th ஸ்டாண்டர்ட் போய் படிக்கிறேன் ஸ்கூலில், லிட்டில் ஃப்ளாக் கான்வென்ட்டில். அப்போ என்னை எடுத்து ஒருத்தவங்க வளர்க்குறாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, ஆன்டி அங்கிள் அம்மா அப்பா, அவங்களோட பொண்ணு ஒரு ஆர்கனைசேஷன் நடத்துகிறாங்க எம்சிசிஎஸ்ன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க சிஎஸ்ஐயில் நடத்திட்டு இருந்தாங்க. இந்த ஜூடி ஜான், இவங்க பேர் ஜூடி ஜான், ஆஸ்திரேலியா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும், இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நான் 11th போனப்போ இவங்க வந்திருக்கிறாங்க. இவங்க எப்போ 8th ஸ்டாண்டர்டில் அந்த மாதிரி போயிட்டாங்க, 11th போனப்போ இவங்க வந்திருக்கிறாங்க. வந்து என் ஃபோட்டோ ஒன்று வச்சுருந்துருக்காங்க, அதை காமிச்சு இவங்களை எங்கேயாவது சென்னையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சொல்லுங்கள், ஏன்னா எனக்கு இவங்க பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. கரெக்டாக பாருங்கள், எந்த நபர்கிட்ட என்னை கேட்டால் தெரியும்னு சொல்லி கடவுளுக்கு கரெக்டாக தெரியும் பாருங்கள், கரெக்டாக கொண்டு போய் நிறுத்திட்டாரு பாருங்கள். இல்லை இதுதாங்க கர்த்தர், அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ அப்படின்ற வசனம் தானே. ஏசப்பா எங்களை இணைத்தார், அவர் பிரிக்க மனதில்லை. இந்த காலை வெளியில் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து எங்கள் ரெண்டு பேரும் இவங்க மூலயமா இணைச்சிட்டார். ஓகேங்களா, இவங்க மூலயமா எங்களை இணைச்சிட்டார். சரி ஓகே, அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லுவேன். என்னுடைய சாட்சி இவ்வளோதான், ஆனால் ஒரு வசனத்தை மட்டும் திரும்பி திரும்பி உங்களுக்கு நான் சொல்கிறேன், கர்த்தரை முழு மனசோடு பற்றி கொள்ளுங்க. கர்த்தரை நம்புகிறவர்கள் யார், பாக்கியவான்கள். ஸோ கர்த்தரை முழுசாக நம்புங்க, நிச்சயமாக என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா. நான் ஒரு குருடன், என் பெயர் பத்திமாயூ, நான் ஒரு குருடன், என் பெயர் பத்திமாயூ, அநாதையாய் அழைகின்றேன், அண்டிக்கொள்ள யாரும் இல்லை, அநாதையாய் அழைகின்றேன், அண்டிக்கொள்ள யாரும் இல்லை. நான் ஒரு குருடன், என் பெயர் பத்திமாயூ. தேங்க்யூ லார்ட். அப்பா அவன் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. இந்த வேளையில் கூட தேவரே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. நீ சொல்லியும் செய்யாமல் இருப்பீரோ. இந்த கால வேளையில் உம்மை நம்பி வந்திருக்கிற பிள்ளைகளோடு ஆண்டவரே நீர் பேசும் தெய்வம்ப்பா. நீ பேசாத கல்லோ நீர் மரமோ இல்லைப்பா. நீர் பேசும் ஆண்டவர், ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவர். ஒவ்வொருடைய தேவைகளும் சந்திக்கப்படட்டும் கர்த்தாவே. ஏசப்பா நீர் எனக்கு எப்படி இரக்கம் செய்தீர் கர்த்தாவே, ஆண்டவர் ஒவ்வொரு மூலயமா நீர் எனக்கு இரக்கம் செய்தீர் ஆண்டவர். அப்பா என் முழங்கால்களை முடக்கி ரத்த வெள்ளமாய் ஓடும் பொழுது கூட ஆண்டவர் நீர் என்னை தெரிந்து கொண்டீர் ஆண்டவர். அதே போல் நம்முடைய பிள்ளைகளை தெரிந்து கொள்ளும் ஆண்டவர். சண்டே கிளாஸ்ல நம்முடைய வேத வசனங்களை மனப்பாடம் பண்ண உதவி செய்யுங்க ஆண்டவர். நீர் அப்படியே செய்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரம் என்னுடைய சாட்சியுடைய தொடர்ச்சியை நீங்கள் கேட்கலாம். நீங்கள் என்னோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம், எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணலாம், வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்னோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். Thank you.